അയ്യാ ഉണ്ട്, സർവമം വൈകുണ്ഠമയം അയ്യാ പൊരുൾ ചൊല്ലണം. സരസ്വതി ദേവി സാന്തോർകളെ താലാട്ടി தோசங்கள் விலக நீராட்டி நாராயணரின் கையிலே பாலர்களை கொடுக்கின்றாள். பிள்ளைகளை வாங்கிய நாராயணர் ஈசர் முதல் தெய்வ சங்கங்கள் கூடியிருந்து பிள்ளைகளுக்கு வானத்து அமிர்தம் ஊட்ட வேண்டும் என்று நினைத்தார். சேனை அமிர்தம் ஊட்டுவதற்கும் செல்வம் உண்டாவதற்கும் தேவலோகம் சென்று அமிர்தத்தை கொண்டு வாருங்கள் என்று வானலோகத்தாரிடம் ஆயவரும் ஈஸ்வரரும் சொன்னார்கள். உடனே வானோர்கள் ஆகாய மார்க்கமாக கைலையிலே சென்று பார்த்தார்கள். அமிர்தத்தை காணவில்லை. பல வேத சாஸ்திரங்களை கற்ற ஒரு அந்தணனும் அவரது மனைவியும் கைலையிலே இருந்த அமிர்தத்தை எல்லாம் குடித்து கொழுத்து மிக பாலை வைத்து உடல் திமிர் பிடித்து கொண்டு அமிர்தத்தை தேடி வந்த வானோர்களை பேசினார்கள். வானோர்கள் அவர்களை பிடித்து முன்னும் பின்னுமாக தள்ளி கொண்டு சிவனும் திருமாலும் இருக்கும் இடத்திற்கு கூட்டி வந்து சொல்லுவார்கள், இத்தனை நாளும் ஊரிய அமிர்தத்தை எல்லாம் இவர்கள் குடித்து தீர்த்து விட்டார்கள். அமிர்தம் எங்கே என்று இவர்களிடம் கேட்டபோது எங்களை கடுமையாக பேசிவிட்டார்கள். எனவே உங்கள் முன்னே இழுத்து வந்துள்ளோம் என்று சொல்லி வானோர்கள் திருமாலை பணிந்து நின்றார்கள். இதனை கேட்ட திருமால் ஈசரிடத்திலே சொல்லுவார், எல்லாம் நன்மைக்கு, இவர்கள் உண்ட அமிர்தம் எல்லாம் நம் மக்களுக்கு எப்போதும் கிடைத்திட வேண்டும். எனவே இவர்களை ஆண் பனைமரமாகவும் பெண் பனைமரமாகவும் முளைத்து வரும்படி செய்யும். திருமால் சொன்னதை கேட்ட சிவபெருமான் அவ்வாறே அவர்களை பனைமரங்களாக ஆகும்படி சபித்தார். இதனை அறிந்த மறையோன் ஈசரிடத்திலே கேட்பான், ஈசுரவே, இப்போது அடியார்க்கு இட்ட சாபம் எப்போது எங்களுக்கு தீரும் என்று கேட்டான். அதற்கு ஈசர் சொல்லுவார், கலியை அழித்து திருமால் தர்மயுகத்தை ஆட்சி செய்ய வருகின்ற நாளையிலே உங்கள் சாபம் அது மாறும் என்று சொன்னார். உடனே மறையோனும் அவனது மனைவியும் நல்லதுதான் என்று பனைமரமாக வளர்ந்து நின்றார்கள். இந்த பனைமரத்திலே சான்றோர்களாகிய உங்களால் மட்டுமே பதநீர் எடுக்க முடியும், எங்களால் கூட அது முடியாது. அந்த பதநீரிலே சுண்ணாம்பு தடவி குடித்து வாருங்கள் என்று சான்றோர்களிடத்திலே வானோர்கள் சொல்லி வரம் கொடுத்தார்கள். பிறகு எம்பெருமான் தன் பிள்ளைகளான சான்றோர் மக்களை பத்திரகாளி அம்மையை வரவழைத்து வளர்த்து தரும்படி ஒப்படைக்கின்றார். தற்காப்புக்கலை, வர்மக்கலை, யானைப்படை வித்தை, குதிரைப்படை வித்தை, மிருகங்களை வேலை வாங்கும் தொழில், வாழ்வீச்சு, சங்கீதம், வேத ஆகம கருத்துக்களை அறிதல், இப்படிப்பட்ட பலவிதமான தொழில்களை கற்றுக் கொடுத்து படை தளபதிகளாக்கி நல்ல மக்களாக அவர்கள் அவர்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராமல் நேர்மை உள்ளவர்களாக வளர்த்து தர வேண்டும். மகாளியே, உன்னால் அவ்வாறு வளர்த்து தர முடியுமா என்று நாராயணர் கேட்கின்றார். பிள்ளைகள் மேல் பிரியம் கொண்ட மகாளி, என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய இங்கொருவர் உண்டா? பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நானாயிற்று என்று உறுதிப்பாட்டோடு சொன்னாள். நாராயணர் காளியிடத்திலே பின்னும் ஒன்று சொல்லுவார், மதலை தனக்கோர் தீங்கு வந்ததே உண்டானால் காளியே உனக்கு கடுஞ்சிறைதான் சிக்கும் என்று சொன்னார். பிறகு சிவபெருமானின் ஆசியோடு பாலர்கள் ஏழு பேரையும் பத்திரமாகாளியிடத்திலே பரந்தாமன் ஒப்படைத்தார். சிவபெருமானையும் சத்யதேவியையும் சரஸ்வதி தேவியையும் தேவர்களையும் முனிவர்களையும் நாராயணர் அழைத்து உங்களோட ஊருக்கு போய் வாருங்கள் என்று விடை கொடுத்துவிட்டு
காளியம்மையிடத்திலே மறுபடியும் ஒரு முறை பிள்ளைகளை கருத்தாய் வளர்த்திடு என்று சொல்லிவிட்டு ஸ்ரீரங்க மாவதியில் நாராயணர் இனிதாக அமர்ந்திருந்தார். நாராயணர் ஸ்ரீரங்கம் வந்தவுடன் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். ஸ்ரீரங்கம் நல்ல செழிப்படைந்தது. மாதம் மூன்று மழை பொழிந்தது. குளங்கள் விரிகி நெல் விளைச்சல்கள் அமோகமாக இருந்தது. கரும்பு தோட்டங்களிலே கரும்பு விளைச்சல் நல்ல மகசூலை தந்தது. கொப்பும் கொழுந்துமாக இருக்கின்ற காடுகளும் அகில் தேக்கு மாமரமும் மாட்டு மந்தைகளும் விலங்கு இனங்களும் மயில் குயில் மான்களும் அணில்களும் பச்சி பறவைகளும் சேர்ந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்த அச்சுதரை பார்த்து ஸ்ரீரங்கநாதா வாருமையா என்று சொல்லி வரவேற்குமாம். அந்தணர்களுடைய பூசையையும் நாராயணர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். இப்படி இருக்க மாகாளியம்மை சான்றோர்களுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாக தன் சொந்த பிள்ளைகளைப் போல சான்றோர்களை அம்மை வளர்த்து வந்தாள். இப்படி சான்றோர்கள் வளர்ந்து வரும் வேளையிலே தக்கன் என்ற சூரனை அழிப்பதற்கு இதுதான் சமயம் என்று சான்றோர்களுக்கு போர்க்கோலமிட்டு தக்கனை நோக்கி மாகாளி படையெடுத்து வந்தாள். பூத படைகளோடு சான்றோர்களையும் கூட்டிக் கொண்டு மும்மூர்த்திகளை தியானித்து தக்கனை சங்காரம் செய்தாள் பத்திரமாகாளி. தக்கனையும் கொன்று சான்றோர்களுக்கு சன்மானங்களும் கொடுத்து புட்டாபுரத்தில் பூதகணங்கள் சூழ்ந்து நிற்க கமண்டலத்திலே காளிதேவி வீற்றிருந்தாள். இனி சான்றோர்களுடைய திருமணத்தை பற்றி மறுபதிவிலே பார்ப்போம். ஐயா.